திமுக அரசின் திட்டங்களை சுட்டிக்காட்டி பேசும் அமைச்சர்கள் பொதுமக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர்கள் சிலர் பேசிய பேச்சுக்களின் வீடியோவை திரையிட்டு காண்பித்து அவர் விமர்சித்துள்ளார். மதுரையில் அதிமுக சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது திமுக அரசின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட அறிவிப்புகளை மேற்கோள் காட்டி அதற்கு மாறாக திமுக அரசு சொத்துவரி மற்றும் மின் கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக தெரிவித்தார். திமுக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன குறிப்பிட்டமோ அதையெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, ஏன் 487 கொடுக்கப்பட்ட அறிவிப்புக்கு எதிராக சொத்து வரியை உயர்த்தினீங்க? சொத்து வரியை கொஞ்சம் நஞ்சம் உயர்த்தல, ஒரு 5% 10% உயர்த்திருந்தா பரவாயில்ல, 100% உயர்த்தப்பட்டுகிறது. மின்கட்டணம் 12% 53% மின்கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க இந்த திமுக அரசாங்கம். அதை கேட்டால் அமைச்சர் பல்வேறு காரணத்தை சொல்கிறார், அவர் கொடுத்த விளம்பரம், இதை நாங்கள் ஒன்றும் தவறாக சொல்லலை. ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த விளம்பரம். ஆகவே நம்மை விட பல மாநிலத்தில் குறைந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு வசூல் பண்ணுறாங்க மின் கட்டணத்தை. பொதுமக்களை குறிப்பாக பெண்களை தமிழக அமைச்சர்கள் கொச்சைப்படுத்தி பேசி வருவதாக புகார் தெரிவித்த இபிஎஸ் அதற்கு ஆதாரமாக அமைச்சர்கள் பொன்முடி துரைமுருகன் ஆகியோர் பேசிய பேச்சுக்களின் வீடியோவை எல்இடி திரையில் திரையிட்டு காட்டி பேசினார். ஓசியில் பயணம் செய்கிறீங்களா? ஓசியில் பயணம் செய்கிறான் திருப்பி திருப்பி கேட்கிறார், அதை காட்டுங்க. அந்த மந்திரி பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போனாலும் இங்க இருந்து எங்க போனாலும் எல்லாம் பஸ்ல போறீங்க. எப்படி மக்களை கொச்சைப்படுத்துகிறார், எப்படி பெண்களை கொச்சைப்படுத்துகிறார் என்று பாருங்க. இதையெல்லாம் மக்கள் வரி செலுத்துகின்ற பணத்திலிருந்து தான் கொடுக்குறாங்களோ இல்லையா, இவர் வீட்டிலிருந்து கொடுக்கல. கட்டணம் இல்லாம பேர் வந்து நீங்க பயணம் செய்யறாங்கன்னா அது நீங்க செலுத்துகின்ற வரியிலிருந்து தான் செலுத்துறாங்களோ இல்லையா, சொந்த பணத்தில் இல்ல. தொடர்ந்து பேசிய இபிஎஸ் நகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய விரும்பாத மூதாட்டி ஒருவர் நடத்துனரிடம் டிக்கெட் கேட்டு அடம் பிடிக்கும் வீடியோவையும் திரையிட்டு காட்டினார். ஆக இவர் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி நகர பேருந்துள்ள கட்டணம் இல்லாமல் பெண்கள் பயணம் செல்லாமட்டு அறிவிச்சுட்டு இப்படியெல்லாம் இழிவாக பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தி மந்திரிகள் பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு அரசாங்கமா? இதுதான் திராவிட மாடல். மேலும் இல்லத்தரசிகளுக்கு உரிமை தொகை வழங்குவது குறித்து அமைச்சர் துரைமுருகன் நகைச்சுவையாக பேசியதையும் திரையிட்டு காண்பித்து இபிஎஸ் உரை நிகழ்த்தினார். துரைமுருகன் அண்ணன் சொல்றாரு, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமை தொகை கொடுக்கும் சொல்றாரு, அதை பத்தி அதையும் கேளுங்க. அதே மாதிரி 1000 அது எங்க கேக்குறீங்களா? அது சீக்கிரம் மாத்திட்டு இருக்கிறோம், சீக்கிரம் கொடுத்துருவோம். சில்லறை புடிச்சிட்டு இருக்காரு கொடுக்கறதுக்கு, யாருகிட்ட காதல பூசுத்துறீங்க? அமைச்சர் மூர்த்தி 30 கோடி ரூபாய் செலவழித்து ஆடம்பர திருமணம் நடத்தியதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்றும் இபிஎஸ் விமர்சனம் செய்தார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.